மேனகாவுடன் ஆதிக்கு தொடர்பு உண்டு. தொழிலதிபர் ஆதியின் மனைவி குற்றச்சாட்டு. வழக்கமா நடிகங்களை பத்தி தான் இந்த மாதிரி கிளாமர் நியூஸ் எல்லாம் வரும். அண்ணாச்சி கொஞ்சம் பேப்பர் கொடுங்க. போருங்க, நாங்களும் அந்த நியூஸ் தானே படிச்சுட்டு இருக்கோம். சரி, என்ன பண்ணிருக்க? வழக்கமான கள்ளக்காதல் நியூஸ் தான் இது. கொஞ்சம் பெரிய இடத்து விஷயம், அதான் வால் போஸ்டர்ல வந்திருக்கு. இல்லைன்னா பத்திரிகையில ஆறாம் பக்கத்துல ஓரமால போட்டிருப்பாங்க. பெரிய இடனால இதெல்லாம் இருக்கு தானே. ஆனா வெளியே நியூஸ் வராம பாத்துப்பாங்க. ஒய்ஃபை டைவர்ட் பண்ற அளவுக்கு போயிருக்காயா? அதுதான் அந்த பொண்ணு துணிச்சலா பேட்டி கொடுத்துருக்கு. அந்த பொண்ணு பொய்யெல்லாம் சொல்லியிருக்காதே. நெருப்பு இல்லாம போகாதுப்பா. ரெண்டு பேரும் ஏற்கனவே பிசினஸ் பார்ட்னர்ஸ், லைஃப்லயும் பார்ட்னர்ஸ் ஆலாம் நினைச்சிருக்கலாம். ஆதிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அந்த மேனகாவுக்கு தெரியாதா? எல்லாம் தெரிஞ்சு நடக்கிற கூத்து தாயாது. அதானே இனஷ் மேம், எதுக்கு கூப்பிட்டீங்க? What nonsense is this? பேப்பர் படிங்க. Bloody hell is this, Usha? Huh? நாவல ஒரு தடவை அவ பாத்துர்க்கேனா? என்ன பத்தி பேட்டி கொடுத்திருக்கா? உங்களுக்கு உங்க மனைவிக்கு 1008 பிரச்சனை இருக்கலாம். அதுக்காக ஏன் தலையை போட்டு உருட்ட கூடாது? மேம், அவ பேட்டி கொடுத்தது நான் என்ன பண்ண முடியும்? ஹே, உங்களுக்கு வெக்கமால இப்படி ஒரு பதில சொல்றதுக்கு என்ன மேனகா? விஷயத்தை பரிசுப்படுத்த வேண்டாமே. Just ignore it. Sorry பா. அசிங்கமா எழுதி இருக்கா. அத கண்டுக்காம விட்டுடுமா? இந்த நியூஸ பத்தி காலையில இருந்து எனக்கு ஒரே ஃபோன் கால்ஸ். I bloody switched off my mobile, man. கேக்குறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல என்னால முடியல. இப்ப புதுசா ஒரு ப்ராஜெக்ட் வேற ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்கு யோசிக்கிறதுக்கே எனக்கு டைம் இல்ல. இதுக்கிடையில இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது ஆதி. And this is just because of you. எல்லாம் உங்களால. I have told you. ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், பர்சனல் வீக்னஸ் எல்லாம் பிசினஸ் பாதிக்கும்னு. மனைவி அடக்கி வைக்காம இருக்கிறது உங்க வீக்னஸ். அது மூணாவது ஆளுக்கு தெரியாத மாதிரி மியூச்சுவலா பேசி ஏதாவது பணம் இடம் கொடுத்து செட்டில் பண்ணிட வேண்டியதானே? கேஸ் கோர்ட்டுக்கு போய் பத்திரிக்கையில வர அளவுக்கு ஆயிடுச்சு. சி, யூ கேன் பேர் திஸ். உங்களை பத்தி மட்டும் வந்தா அது எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அது உங்க பர்சனல் விஷயம். தேவையில்லாம என்ன போட்டு இதெல்லாம் எனக்கு தேவையா? I'm sorry, extremely sorry. Sorry, தூக்கி குப்பையில போடுங்க. யாருக்கு வேணும் உங்க? சரி மேம், நான் இப்ப என்ன பண்ணணும்? I just don't know what you'll do. உடனே பத்திரிக்கையில வந்த நியூஸுக்கு மறுப்பு கொடுங்க. பிரச்சனையை வளர்க்கிற மாதிரி ஆயிடாதோமா? இல்லப்பா, அமைதியா இருந்தா இது உண்மை ஆயிடும். No problem, Medica. Hey, you, don't take it. Just keep quiet. Stay away. Okay. Sorry. Sorry, Prithvi. It's all right, uncle. It's all right. Mr. Adi, I hope you get me right. உடனே press meet க்கு ஏற்பாடு பண்ணுங்க. மறுப்பு கொடுங்க. சரி மேம், நான் press meet க்கு அரேஞ்ச் பண்றேன், நீங்களும் வாங்க. Why? நான் எதுக்கு வரணும்? இது உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் இடையில இருக்கிற பிரச்சனை. Hey, listen, I just don't know what you'll do. Write up, call up the press meet and just make it clear that you and me don't have absolutely anything between each other. Got it? Ma'am, if you don't mind, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசலாமா? மேனகா, ப்ளீஸ். பாஸ், பாஸ், எல்லா லீடிங் பேப்பர்லயும் உங்க ரெண்டு பேரையும் இணைச்சு, ஐ மீன் உங்களையும் மேனகா மேடம் பத்தியும் கிசு கிசு வர மாதிரி நான் நல்ல ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டேன். யா, குட், வெரி குட். பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணிட்டியா? எதுக்கு பாஸ் பிரஸ் மீட்? உஷா கொடுத்த பேட்டிக்கு மேனகா மேம் மறுப்பு கொடுக்க சொன்னாங்க இல்லையா? ஓ பாஸ், வர வர நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றீங்க பாஸ். பாஸ், மேனகா மேடமோட உங்களை இணைச்சு செய்தி வருத நீங்க விரும்புறதா சொன்னீங்க, இப்போ திடீர்னு மறுப்பு கொடுக்கறதா சொல்றீங்க, என்ன பாஸ் எனக்கு ஒண்ணு புரியல. யூ ஆர் கன்ஃபியூசிங் மீ. முட்டாள், முட்டாள். எத்தனை வருஷமா என் கூட இருக்க? ஒரு நான் ஒரு விஷயத்த சொன்னா அது எதுக்காகன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியாது? புரியலையே. மேனகா சொன்ன மாதிரி உஷா பேட்டிக்கு நான் மறுப்பு கொடுத்தாகணும். அந்த மறுப்பு மேனகாக்காக மட்டும்தான், உலகத்துக்காக இல்லை.
பாஸ் பத்திரிக்கையில் நியூஸ் கொடுத்தா மேனகா மேடம் மட்டும்தான் படிப்பாங்களா? யூ இடியட், மேனகா மட்டும்தான் படிக்கணும். பாஸ் அவங்களுக்கு தனியாக பேம்ப்ளெட்டாக போட முடியும், குழப்பறீங்களே பாஸ். கிரே கிரே, யூஸ் யுவர் பிரெயின். நான் உஷா கொடுத்த பேட்டிக்கு மறுப்பு கொடுக்கணும், அது பத்திரிக்கையில் வரணும். ஓகே, அது மேனகாவோட பார்வைக்கு போகணும். ஆனால் அந்த பேட்டி எந்த மாதிரி பத்திரிக்கையில் வரணும்னு தெரியுமா? பிரிண்ட் பண்ணவனே படிக்காத சின்ன சின்ன பத்திரிக்கை நிறைய வருது. அந்த மாதிரி ரெண்டு மூணு பத்திரிக்கையில் அஞ்சாவது பக்கத்துலையோ இல்லை ஆறாவது பக்கத்துலையோ ஒரு ஓரத்தில் வரணும். அதை மேனகா பார்வைக்கு காட்டி எல்லா பத்திரிக்கையில் அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கிறதா, ஒரு மாயை கிரியேட் பண்ணணும். Do you understand that? Boss, நீங்கள் விதவிதமாக யோசிக்கிறீங்க பாஸ். You are extremely great. மேனகா மேடத்தையும் சமாதானப்படுத்தி ஆகணும். நீங்கள் மறுப்பு கொடுத்தது யாருக்கும் தெரியக்கூடாது. That's your idea. That's it. Boss, you are brilliant, boss. உங்கள் பிளான் இப்போ தான் எனக்கு புரியுது பாஸ். நீங்கள் ஒரு பெரிய பெரிய ஜீனியஸ். யா பாஸ், அப்படியே அந்த பத்திரிக்கையில் நியூஸ் எப்படி வரணுங்கிறத நீங்களே சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளா பட்டும் படாம வரணும். சமீபத்தில் வெளிவந்த பத்திரிகைகளில் உஷாவின் பேட்டியில் தொழிலதிபர் ஆதிக்கும் மேனகாவிற்கும் தொடர்பு இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். இது உண்மைக்கு புறம்பான செய்தி. ஆதியும் மேனகாவும் நண்பர்களாகவே பழகி வருகிறார்கள். நேற்று பத்திரிகையாளர்களிடம் பேசிய ஆதி இவ்வாறு கூறி தன் மனவருத்தத்தை வெளிப்படுத்தினார். மேலும் இதை போன்ற செய்திகளை வெளியிட்டால் அந்த பத்திரிகை மீதும் உஷா மீதும் மான நஷ்ட வழக்கு தொடர்வேன் என்றும் எச்சரித்தார். That's all. அவ்வளவுதான். Very simple. போதும்ல? Wow. Boss. என்ன பாஸ், அச்சாசல ஒரு பத்திரிகை ஆசிரியர் சொல்ற மாதிரியே சொல்றீங்க பாஸ். இது உங்களுக்கு போதும்னா எனக்கும் போதும் பாஸ். இப்போதைக்கு இது போதுங்கிறி. போ, இந்த மேட்டரை அப்படியே பிரஸுக்கு நியூஸா கொடுத்துரு. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, உடனே செய்யறேன். ம், ஓகே. அமெரிக்காவில பெரிய போஸ்டிங்ல இருக்கீங்களாமே. அபி மேடம் சொன்னாங்க, கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி நான் அபி மேடம் எல்லாம் ஸ்ரீராம ஜெயம் பில்டர்ஸ்ல வேலை செய்யறப்போ நீங்க உஷாவை பாக்கிறதுக்கு வருவீங்க. கேனத்தனமா பேசிக்கிட்டு பார்ட்டி வைக்கிறேன்னு சொல்லி ஹோட்டல்ல கூட்டி போய் நீங்க டான்ஸ் ஆடி, அதுவே பெரிய கலவரமாயி போச்சு சார். மிஸ்டர் கிருஷ்ணன், அது எல்லாம் மறந்துருங்க. எப்படி மறக்க முடியும்? பட் மறந்துருங்க, நானே மறக்கணும் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சரி. அபி எங்க இருக்காங்க? அங்கேயே இருக்காங்க, உள்ள இருக்காங்க. அப்ப பாக்குறதுக்கு லூசு மாதிரி பேசுவான் இந்த ஆளு, இப்ப விவரமாவே இருக்கானே, பேசவே மாட்டேங்கிறானே, மாறிட்டானே. நம்ம மட்டும்தான் அப்படி இருக்கிறோமோ? சே, என்ன இந்த தலையெழுத்து, நம்ம வாய் சரியில்லை. Abhi, how are you? Fine, Mr. Murali. How are you? I'm doing great. Welcome to India. Thank you. Thank you so much. Coffee, tea, juice, enna sapidreenga? Coffee. Okay. Hello. Cabin-ku one coffee. Thank you. Appuram, wife eppadi irukanga? Fine, fine, fine. Romba nalla iruka. Avulga enna? Romba busy ah? She's doing great. Mm-hmm. Abhi, உங்களை அவ ரொம்ப விசாரிச்சா. அப்படியா? ம், ஆமா.
உங்களுக்காக ஒரு கிஃப்ட் கொடுத்து விட்டுருக்கா, an American pen. இதை நீங்க உங்க டேபிள்லயே வச்சிருக்கணுமா, இதை பாக்குறப்பெல்லாம் அவ ஞாபகம் உங்களுக்கு வரணுமா? நான் உங்களை எப்போ நினைச்சிட்டு தான் இருக்கேன். எனிவே டெல் ஹர் a big thanks. பென் ரொம்ப நல்லா இருக்கு. அவங்களை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு அபி. டிஜிட்டல் வேலி ஆபீஸ்ல டக் டக்னு ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி உடனே என்ன அனுப்பணும்னு முடிவு செஞ்சு என்ன பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. லைக் அ கொரியர். வசு அங்க ரொம்ப பிஸியா இருக்கா, அவளால என்ன ஏர்போர்ட்டுக்கு வந்து சென்ட் ஆஃப் பண்ண கூட முடியல. அவ்வளோ பிஸியா இருக்கா, என்ன பண்ண சொல்றீங்க? அப்படி போகுது ஃபேமிலி லைஃப். எக்ஸ்கியூஸ் மீ, வா. முரளி, திஸ் இஸ் ஆர்த்தி, மை சிஸ்டர். இவர் முரளி, யுஎஸ் டிஜிட்டல் வேலியில வர்க் பண்றாரு. சொல்லிருக்கல இவரை பத்தி? ஹாய் ஆர்த்தி, ஹவ் ஆர் யூ? ஹலோ சார். ஃபைன் சார். உங்களை பத்தி அக்கா அடிக்கடி சொல்வாங்க. ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க் யூ. உங்க வைஃப் எப்படி சார் இருக்காங்க? ஷி இஸ் டூயிங் கிரேட், பிஸி. உங்களை பத்தி அக்கா நிறைய சொல்லிருக்காங்க. சோ நைஸ். தேங்க் யூ. ப்ளீஸ் ஹேவ் யுவர் காஃபி. பை தி வே அபி, நான் அனுப்பிச்ச அந்த மெயில் பாத்தீங்களா? பார்த்தேன். ஏன்னா இந்த வாரம் மேபி டிஜிட்டல் வேலியிலிருந்து சில எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வரப்போறாங்க. அவங்க எல்லாம் உங்களோட அந்த சைட்டை பார்க்கணும்னு விரும்புவாங்க. ஆர் யூ ப்ரிப்பேர் ஃபார் தட்? ஷுர். தட்ஸ் குட். நைஸ் காஃபி. தேங்க்யூ. ஏர்போர்ட்ல ரெஃப்ரெஷ் பண்ணி நேராக இங்கே வந்துட்டேன். உடனே ஹோட்டல் செக்இன் பண்ணி நான் கொஞ்சம் தூங்கணும். ஜெட்லாக். ஓகே முரளி, நீங்க கிளம்புங்க. ஈவினிங் நான் உங்களை कांटेक्ट பண்ணி பேசுறேன். ஓகே, थैंक यू. See you Abi. ஓகே, பை. See you Arthi. See you sir. Bye. Bye. அக்கா, என்ன இது? அவரும் சைட் பார்க்கணும்னு சொல்றாரு, நீ உடனே ஓகேன்னு சொல்ற. இடம் பார்த்தாச்சா? இல்ல. அப்புறம் எப்படி? அந்த பொறுப்பை ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். கண்டிப்பா முடிச்சிடுவாருன்னு நினைக்கிறேன். நீ கவலைப்படாம வேலையை பாரு. என்ன ஆர்த்தி? ஒன்றும் இல்ல. என்ன பலமா யோசிக்கிறீங்க? உங்க வேலையை போய் பாருங்க, போங்க. கிருஷ்ணன், ஒரு நிமிஷம். என்ன மேடம்? இல்ல, அவங்க டிஜிட்டல் வேலைக்காக ஏதாவது இடம் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்களா? என்ன என்ன மேடம், உங்களுக்கு தெரியாத விஷயமா என்ன போய் கேக்குறீங்க? இல்ல, எனக்கு தெரியாதுன்னு இல்ல, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். சமாளிக்கிறீங்க மேடம். உங்க அக்கா கம்பெனி விஷயத்த பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியலையேன்னு எனக்கு புரியுது. நீங்க ஷேர் ஹோல்டரா இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? மேடம், என் வாய கலராதீங்க. எலெக்ஷன் விஷயமா இருக்கட்டும், ப்ராஜெக்ட் விஷயமா இருக்கட்டும், சமீப காலமா உங்க அக்கா எதையும் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றது இல்லையே, என்ன காரணம்? புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்குங்க. இதுக்கு மேல என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. என் வேலையே அவ்வளவுதான், புரிஞ்சுக்குங்க. மிஸ்டர் காந்தி பாய், ஐ கான்ட் கம் டு மும்பை ரைட் நவ். நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஐல் டெல் யூ இன் டீடைல். நீங்க எப்போ வரீங்க சென்னைக்கு? ஓகே. Yeah, my projects will get over in another 10 months. Okay, நீங்க வாங்க, நான் எல்லா டீடைல்ஸும் ரெடி பண்றேன். ஸ்ரீகா ஜி, ஓகே, பை. பாஸ், நீங்க சொன்ன மாதிரி மாலை மயக்கம், ஈவினிங் ஈகல், இந்த ரெண்டு பத்திரிகையிலையும் உங்க மறுப்பு வர மாதிரி ஏற்பாடு பண்ணியாச்சு. இப்படியெல்லாம் பத்திரிகை இருக்கா? ஏன் பாஸ், கேள்விப்பட்டதே இல்லையா? பாஸ், மொத்தம் 33 இஷ்யூ போகுது. 33 இஷ்யூவா பர் டே? ஏன், பத்ததா? ஆமா பாஸ், ஆனா அது கூட வெளியில இல்ல,
அந்த ஆசிரியர் இருக்காருல்ல அவரோட வீட்டில் அவங்க தாத்தா பாட்டிலேருந்து ஆரம்பித்து வீட்டு வேலைக்காரங்க வரைக்கும் மொத்தம் 33 பேர் இருக்காங்க படிக்கிறாங்க. இல்லை 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 படிக்கிறாங்கன்னு சொல்கிறது போய் சும்மா அப்படியே திறந்து அப்படி இப்படி பார்க்குறாங்க. பார்க்குறாங்களா? ஆமாம் பாஸ், அங்கே யாருக்கும் தமிழ் தெரியாது, எல்லாம் தெலுங்கு ஃபேமிலி. ஆனால் அந்த எடிட்டர் மட்டும் கொஞ்சம் திக்கி திணறி தமிழ் படிக்கிறாரு. பாஸ் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை நான் பண்ணியாச்சு. இப்போ மேனகா மேடமும் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுவாங்க, உங்கள் மறுப்பு வெளியில் வராது. அவங்க கேட்டாங்கன்னா எடுத்து நீட்டுறதுக்கு ஒரு 10 இஷ்யூ நான் கார்லேயே வச்சுருக்கேன். குட் குட் வெரி குட். நான் கால்குலேட் பண்ணது கொஞ்சம் தப்பாக போச்சு. யூ ஆர் வெரி இன்டெலிஜென்ட் பர்சன் பாஸ். என்ன பாஸ் இப்படி சொல்லிட்டீங்க? என்னோட மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் என்னோட கீர்த்தி ரொம்ப பெருசு. குட், கீப் இட் அப் பாஸ். நீங்கள் வார்த்தையிலே சொல்லிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் இன்க்ரிமெண்ட்ல காட்டிங்கன்னா நல்லா இருக்கும். காட்டுறேன் காட்டுற கிரி. தேங்க்யூ பாஸ். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் சார். உங்களை பார்க்க பிரித்வின்னு ஒருத்தர் வந்திருக்காரு சார். பிரித்வியா? என்ன தேடியா? அவர் எதுக்காக இங்கே வந்திருக்காரு பாஸ்? அவன் ஒரு மொக்க பையன் பாஸ், ஏதாவது பேசி அமுச்சிடுங்க. நோ நோ நோ, அவரெல்லாம் நான் பார்க்க முடியாது, போ சொல்லு பாஸ். அமைதி பாஸ், அமைதி. ஒரு ஒரு நிமிஷம், நீ போய் அந்த பிரித்வியா சிட் அவுட் குறை சொல்லப்பா, போப்பா. ஓகே சார். ஏன் கிரி அவனை எல்லாம் வர சொல்ற பாஸ்? இதோ பாருங்க பாஸ், அவன் மேனகா மேடம் கிட்ட போய் ஏதாவது எசுக்கு புஸ்கா சொல்லிட்டான்னா அப்புறம் அது நமக்கு தான் பிரச்சனை பாஸ். அதனால கொஞ்சம் சமாளிச்சு அமைச்சிடலாம் பாஸ். நோ கிரி, ஐ கான்ட் டாக் டு சச் ஸ்டூ. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பாஸ், ப்ளீஸ். வாங்க பாஸ், வாங்க, பொறுமை பொறுமை வாங்க. ப்ளடி ஹெல். ஹாய் மிஸ்டர் ஆதி. ஹாய் பிரித்வி, எதுக்கு வந்தீங்க? மேம் ஏதாவது சொல்லி அமைச்சாங்களா? நோ நோ, நான் தான் உங்கள் கெஸ்ட் ஹவுஸை தேடி கண்டுபிடிச்சி வந்தேன். எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரமம்? ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேன். தப்பு செஞ்சவங்க தான், தேடி போய் சாரி கேட்கணும். யார் தப்பண்ணா? என்ன தப்பண்ணாங்க? டிட் யூ ஃபோகட் எவ்ரி திங்? எல்லாம் மறந்து போச்சா? மேனகா உங்களை ஹார்ஷா திட்டினாங்க. இப்போ அதுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஹேய் கம் ஆன் ஆதி, உங்களை மேனகா திட்டினா என்ன, நான் திட்டான? ரெண்டுமே ஒன்று தான். என்ன மேனகா தான் நான், நான் தான் மேனகா. யூ நோ வி ஆர் ஒன். ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? பேப்பர்ல வந்த விஷயத்தை நானே சீரியஸா எடுத்துக்கல. அதே மாதிரி மேனகா திட்டினதையோ நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்க பிசினஸ் பாதிக்கும். And you both are very good partners, you know. You invested crores of money into that. So please forget everything, okay? அதையுமே மனசுல வச்சுக்காதீங்க. Relax, cool, okay? Okay, Prithvi. நான் எதையும் மனசுல வச்சுக்கல. Thanks, Mr. Adi. I'll take your leave. Okay. All right? Thank you and take care. Bye. Boss? என்ன பாஸ் இவன் படு லூஸ் மாதிரி பேசிட்டு போறான்? இவன் நமக்கு ரொம்ப இடைஞ்சலா இருப்பான் போல இருக்கு. எந்த விதத்துல பாஸ்? இவன் பேசுனது கேட்டல, அவதான் நான், நான் தான் அவன்னு வி ஆர் ஒன்னு சொல்லிட்டு போறான் இல்ல? முதல் நாளே மேனக்கு அவன் முழுங்குற மாதிரி பார்த்தான். அப்பவே இந்த ஆள் மேல எனக்கு ஒரு சந்தேகம். பாஸ், எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. ஒருவேளை மேடத்தை லவ் பண்றானோ பாஸ்? கல்யாணம் பண்ற ஐடியா கூட இருக்கும் பாஸ். பாஸ் கோவப்படாதீங்க பாஸ், நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்னு சொல்றேன். மேடத்துக்கு இவன் தான் சரியான ஜோடி. பாஸ், ஆமா பாஸ், புருஷங்கிற பேர்ல இவன் பாட்டுக்கு எங்கேயாவது ஓரமா நிற்பான். மேனகா மேடம் எப்பவும் போல அதிகாரம் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, வேற யாராவது அந்த இடத்துக்கு வந்தா பிரச்சனை தானே? நோ கிரி நோ, அந்த இடத்துக்கு யார் வந்தாலும் பிரச்சனை தான். In fact, அந்த இடத்துக்கு நான் தான் வரணும்னு ஆசைப்படுறேன் பாஸ். எஸ் கிரி, நியூஸ் பேப்பர்ல என்னையும் மீனகவியும் இணைச்சு எழுதி இருந்தத நான் ரொம்ப ரசிச்சு படிச்சு தெரியுமா? அவ்வளவுதானே பாஸ், விடுங்க. இனிமே வாரம் வாரம் தொடர்கிறது மாதிரி உங்க ரெண்டு பேரையும் இணைச்சு ஏதாவது கிசு கிசு எல்லாம் பத்திரிகையிலும் வர மாதிரி பண்ணிடுறேன். கிரி, கிசு கிசு வந்தா மட்டும் பத்தாது,
அதை உண்மையாக்கணும். அதுக்கு இந்த லூஸ் எழுஞ்சலா இருப்பான்னு எனக்கு தோணுது. யாரு இந்த லூசா? பாஸ் கவலையப்படாதீங்க பாஸ், நான் நேரம் பார்த்து தட்டிடுறேன். கிரி அப்படியெல்லாம் எதுவும் பண்ணாத, அவசரப்படாத. நீ எதுவும் பண்ணாத, இப்போதைக்கு அவன் மேலே ஒரு கண்ணு வை, அது மட்டும் போதும். ம், ஓகே பாஸ். நீங்கள் சொன்ன விஷயத்தெல்லாம் நான் கவனமாக வச்சுருக்கேன். டன் பாஸ். பாஸ், எஸ் ஐ வாண்ட் யூ மேனகா, ஐ ரியலி வாண்ட் யூ.